ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழனி எக்ஸ்பிளைன் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். கிரேஸ்ஃபுல் ஃபேமிலி அப்படிங்கிற கொரியன் ட்ராமாவோட எபிசோட் 10.2 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங், அந்த வீட்டு மருமகளை நிக்க வச்சு பெரியவங்க எல்லாருமே முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வாங்ஷோ அவனுமே உட்கார்ந்துட்டு இருப்பான். அவளை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களோட கல்யாணத்துக்காக நாங்க எவ்வளவு செலவு பண்ணோம், ஆனா நீ என் மகனோட ஷேர்ஸ் வந்து 10% கேட்டிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சித்தி கோவமா இவ கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்ப, பணம் வந்து இப்ப ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனா இந்த எம்சி குரூப்போட வீட்டு மருமக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீ இழந்துட்ட, வேற ஒருத்தன் கூட உன்னால எப்படிமா அஃபேர்ல இருக்க முடிஞ்சது அப்படின்ட்டு மாமனார் கோவமா கேட்க, இவ புரியாம விழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த சில போட்டோஸ் எல்லாம் முன்னாடி வைப்பாங்க. அந்த போட்டோல செக் கூட இவ க்ளோஸா இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ எதிர்படுற இவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப சொல்ல இதுக்கான அர்த்தம் என்ன? என் மகன் கூட உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 ஆச்சு, ஆனா நீ வேற ஒருத்தன் கூட அஃபேரா இருந்திருக்க, இது உனக்கு தப்பா தெரியல அப்படின்ட்டு இவங்க சண்டை போடுற மாதிரி கேட்டதும், என்னையே நீங்க குத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப 6 நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப ஏன் எங்களுக்குள்ள இன்னும் குழந்தை இல்ல, அதை பத்தி நீங்க ஏதாவது கேட்டீங்களா அப்படின்ட்டு, ஓ நீ பண்ண தப்ப மத்தவங்க கிட்ட சுமத்தணும்னு நினைக்காத, இப்ப என் மேல மகன் மேல நீ குத்தம் சுமத்த பாக்குறியா அப்படின்ட்டு அவங்க சித்தி கோவமா கேக்கும். அப்ப ஹீரோயின் வந்து எனக்கு நின்று ஒரு சுவர்ல சாஞ்சு நின்றுட்டு உள்ளக்கு வந்து பார்த்த மாதிரியே இருப்பா. ஆமா, உங்க மகன் மேல தப்புதான், இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற கடமையில இருந்து நான் தவறிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, உங்க மகன் அப்புறம் எனக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற கடமையில இருந்து தவறிட்டாருல, அதையே நீங்க கேட்க மாட்டீங்க, கல்யாணம் முடிஞ்சு 6 ஆகி இன்னும் எங்களுக்குள்ள நாங்க ரெண்டு பேருமே செக்ஸ்லெஸ் மேரேஜா மட்டும்தான் இருக்கோமே தவிர எங்களுக்குள்ள எந்த உறவுமே இது வரைக்கும் நடக்கல அப்படின்னதும், என்னமா எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சேர்மன் அதாவது மாமனார் கேட்பாரு. இவங்க எல்லாருமே இவ்வளவு போட்டு தாக்குறதுல இவ்வளவு கோவம் வந்துடும், இப்ப என்ன நான் டிவோர்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதானே எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு இவ சொன்னதும், நிறுத்து, நீ டிவோர்ஸ் கொடுத்தாலுமே யாரு உனக்கு அப்ரூவ் தரப்போறா இந்த வீட்டுல அப்படின்ட்டு அவங்க சித்தி கேட்டுட்டும், நீ இது என்னோட உரிமை, டிவோர்ஸ் கொடுக்கறது கொடுக்காததும் என்னோட விருப்பம் தான், நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்ட்டு மாமியாரையும் இவ கோவமா கேட்பா. அப்ப வந்து உனக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அப்படின்ட்டு ஹால் முன்னாடி ஒரு ஃபைல வைக்கும், அதுல வந்து டிவோர்ஸ் காப்பி தான் இருக்கும், நீ வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடணும், பட் எந்த ஷேர்ஸும் இல்லாம போயிடணும், இல்ல அப்படின்னா நீ இந்த வீட்டுல வந்து நீ டிவோர்ஸ் கொடுக்காம நீ இருக்கவே கூடாது, அப்படி இருந்தா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஆப்ஷன் கொடுத்ததும் இவளுக்கு அப்படியே தலையை பிச்சுக்கணும் போல இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து, ஏன் இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, இந்த வீட்டு மருமக இவங்களை ஏன் இதுக்கு இவ்வளவு குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் தாத்தா தப்பு, என் தாத்தாக்கு அஃபர் இல்லையா, இல்ல என் அப்பாவுக்கு அஃபர் இல்லையா, இல்ல என்னோட பிரதருக்கு அஃபர் இல்லையா, ஏன் என்னோட சித்தி, என்ன சித்தி நான் சொல்றது கரெக்ட் தானே, உங்களுக்கு கூட வேற யாரு கூட அஃபர் இல்லை அப்படித்தானே, ஏதோ நீங்கெல்லாம் பண்ணாத தப்ப இவங்க மட்டும் பண்ண மாதிரி நீங்க இப்படி குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், இங்க பாரு உன்கிட்ட யாரும் கேட்கல, நீ இப்படி வந்து நியாயம் பேசணும்னு அவசியம் இல்ல அப்படின்ட்டு அவ சித்தி கோவமா சொல்லும். இந்த மருமக வந்து பீக் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிருவான். நீ ரொம்ப அதிகமா பேசாதமா, இங்க வந்து இவங்க ஃபேமிலியா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி அதிகமா பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹான் ஹீரோயினை பார்த்து சொன்னதும், ஹோ அப்படியா, அப்ப நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஃபேமிலியில, நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரிஞ்சது, ஆனால் நீங்க குறைக்கிற நாய் தான், அதை நீங்க மறந்துடாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. உள்ளக்க மருமக அவளோட ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் வருவா, வந்துட்டு முன்னாடி உட்காந்துட்டு, இல்ல நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னதும், என்னால இந்த வீட்டுல 1 கூட சந்தோஷமா இந்த 6 வாழ்ந்தது கிடையாது, நிம்மதி அப்படிங்கறத இழந்துட்டு ஒரு கட்டாயத்தாலதான் இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா இனிமே நான் ஃப்ரீயா வாழணும்னு நினைக்கிறேன், நான் இந்த வீட்டு விட்டு போகவே போறேன் அப்படின்னதும், வீட்டு விட்டு போக போறீங்க சரி, ஆனா எதுவுமே பேமெண்ட் கூடி ஒரு கை செலவுக்கு கூட காசு இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க, வெளியில போய் நீங்க கஷ்டம் எல்லாம் படணும், 1% கூட ஷேர் உங்களுக்கு இப்ப கிடைக்காதே அப்படின்னதும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் வந்து முதல்ல பணத்துக்கு எனக்கு 10% ஷேர் வேணும்னு கேட்டதுக்கான காரணமேவும் என் குடும்பத்தாட்களை நினைச்சு மட்டும் கேட்டேன், அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சுதான் கேட்டேன், ஆனா இப்ப என்னால இந்த வீட்டுல இருக்கவே முடியாது, 1 கூட இருக்கவே முடியாது அப்படின்ட்டு இவ சொன்னதும், சரி ஓகே நீங்க முடிவெடுத்துட்டீங்க சரி அப்படின்னதும், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இவ சொல்ல, தேங்க்ஸ் சார், நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணல, இப்ப கூட என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம தானே இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லுவா. இல்ல இந்த வீட்டுல நான் பார்த்த நல்லவ அப்படின்னு சொன்னா அது நீ ஒருத்தியா மட்டும்தான் இருக்கா, என்னால இப்ப புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு, சரி எனக்கு ஒரே ஒரு டவுட், நீங்க இது 6 உங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படிங்கறது எனக்கு முன்னவே தெரியும், பட் நீங்க அந்த செஃப் கூட இருந்தீங்கல்ல, அது எப்படி அப்படின்ட்டு இவ தயங்கிக்கிட்டே கேட்க வர நேரம், அவர் கூட நான் அஃபேர்ல, அவர் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு, லவ் கொடுத்தாரே தவிர எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவர் மூலமா உணர்ந்தேன், வெளி உலகத்தை நான் அவர் மூலமா கத்துக்கிட்டேனே தவிர எங்களுக்குள்ள ஒண்ணு இல்லை அப்படிங்க. அப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி
வேற யாரு கூடயுமே ரிலேஷன்ஷிப்ல இருந்ததே கிடையாது அப்படின்னதும் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஆம்பளை அப்படின்னாலே அது உன்னோட அண்ணன் வாங்ஷு மட்டும்தான் அப்படின்னதும் ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கவர் இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னதும் அவ திறந்து பார்த்தா அதுல ஒரு நெக்லஸ் இருக்கும். இந்த நெக்லஸ் எதுக்கு எனக்கு அப்படின்னதும் இதை நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, தயவுசெய்து உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, இது மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு நீங்க விட்டுற கூடாது இது அப்படின்னதும் இது என்னோட பொக்கிஷமா நான் கிஃப்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை கையில வாங்கிக்கிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சாப்பிட்டு இருக்கிற நேரம் அவங்க அப்பா முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணி அடிக்கடி என் மகன் கூடயே சுத்துறியே, என் மகனை நீ என்ன டேட் பண்றியா என்ன அப்படின்ட்டு அந்த டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் கிட்ட கிண்டலா கேட்டதும் அப்படிலாம் இல்லை அப்படின்னதும் ஏதோ பணம் பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்களே எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு, சாய்னாரு இனி யாரும் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ, அந்த இடம் வந்து எதுவுமே இல்ல, வசதி கூட கிடையாது, அவங்க கொசுவெல்லாம் ரொம்ப இருக்குமா, பாம்பு கறியதான் சாப்பிடுவாங்களா, பாய்சனஸ் எல்லாம் இருக்கும், பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளோ சாய்னாரி அப்படின்ட்டு உங்க அப்பா புலம்பிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு கஷ்டம், இவங்க ரெண்டு பேருமே அந்த அம்மாவை எப்படி வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு தெரியாம ஹீரோ தன் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இவரு சாய்னாரிய பத்தி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பீக் அந்த வீட்டு மருமகர் பெல்லாம் அவன் வந்து பேக்கப் எல்லாம் கிளம்பிட்டு செஞ்சுட்டு எடுத்து வர்ற நேரம் ஹஸ்பண்ட் நின்னுக்கிட்டு இருப்பான். அவன்கிட்ட நான் இனிமேல் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேன், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ போறேன், இந்த வீட்டை விட்டு நான் போறேன் அப்படின்னதும் சரி சந்தோஷமா போயிட்டு வா, அதனால என்ன எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னதும் எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் புரியல, நீங்க வேற யாரையாவது விரும்புறீங்களா என்ன, இல்ல யார் கூட நீங்க அஃபேர்ல இருக்கீங்களா என்ன, எதுக்காக இந்த இத்தனை நாள் வரைக்கும் நீங்க என்ன நெருங்காம இருந்ததுக்கான காரணம் தெரியணும் அப்படின்ட்டு இவ கேக்க, அது வந்து நன் ஆஃப் யுவர் பிசினஸ், தேவையில்லாம மூக்கு நுழைக்காத கிளம்பு அப்படின்னதும் இவன் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவான். வெளியில அப்படியே அந்த வீதியில நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவ வீட்டை பெருமையா பார்த்துட்டு மறுபடியும் நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ரெட் கலர் கார் வந்து நிற்கும். நம்ம ஹீரோயின் அலாரம் கொடுத்ததும் நீ அப்படிங்க வாங்க ஏறுங்க அப்படின்னதும் அவளும் ஏறிக்கிடுவா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல பேசிட்டே போவாங்க. நம்ம என்னதான் இருந்தாலுமே தெளிவா பிளான் போட்டு தெளிஞ்சு அவங்க நம்மள கஷ்டத்தை கொடுத்து தள்ளுனாலுமே அவங்கள நம்ம குழப்பி விட வேண்டாமா அப்படிங்கிறப்ப என்ன சொல்றேன் எனக்கு புரியல அப்படின்னதும் புரியுறேன் தெளிவா சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு பிளானை சொல்லுவா மருமக கிட்ட பீக் கிட்ட. அப்ப வந்து இங்க டாப்ல எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற நேரம் பீக் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர அந்த மருமக உள்ளக்க வருவா. இல்ல நான் உங்க எல்லாருமே கடைசியா பாக்க போறல, அதான் ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னதும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இப்ப எதுக்காக வந்த, என்ன நியூஸ், நீ உன்னோட பிறந்தகத்துக்கு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஹான் கேக்க, இல்லையே நான் ஏன் அங்க போகணும்னு அங்கெல்லாம் போகல அப்படின்னதும் அப்ப நீ இன்னும் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னதும் அதை நீங்க கவலைப்படாது, என் ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன், முடிவு பண்ணிட்டேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எங்க அப்பாக்கான ரிட்டைர்மெண்ட் பேமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துடணும், என் தங்கச்சிக்கான ஸ்காலர்ஷிப் அவளோட எஜுகேஷன் செலவு எல்லாத்தையுமே நீங்க ஏத்துக்கணும், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னதும் என்னம்மா நீ மறந்துட்டியா, நீ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டு நீ போயிட்ட, எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்ட, உன் அஃபர் இருக்கு அதை மறந்துட்டியா அப்படின்ட்டு கான் கேக்கிறப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஃபைலை தூக்கி ரிப்போர்ட்டை தூக்கி முன்னாடி வைப்பா. இது என்ன அப்படின்ட்டு பக்கத்துல யுங் வாங் சுந்தா அதை வாங்குவான். கேக்குறப்ப நான் வேர்ஜினா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ரிப்போர்ட், நான் இன்னும் என்னோட கண்ணித்தன்மையை இழக்கவே இல்லை அப்படின்னதும் அங்கிருந்து எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். இனி அந்த செஃப் கூட அஃபேர்ல இருந்ததானே, அஃபேர்ல இருந்தேன், லிப் கிஸ் கூட பண்ணோம், ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையே, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இங்க ஃபீமேல் மேல் எல்லாருமே பேர்வாதி கரெக்டா தான் இருக்கிறீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும், டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருக்கணும், செக்ஸ்லெஸ் லைஃப் மேரேஜ்ல எப்படி டிவோர்ஸ் கொடுக்க முடியும், சோ நான் டிவோர்ஸ் கொடுத்தாலும் அதை அந்த கோர்ட்டே அக்செப்ட் பண்ணிக்கிறாதில்ல, இப்ப நான் வேர்ஜின் அப்படிங்கறத நான் நிரூபிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவளோட பாயிண்ட் போட்டு விடுவான். அங்க இருந்து எல்லாருக்குமே ஷாக் ஆயிரும். ஹான் அதுக்கப்புறம் ரூம்ல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆமா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படிங்கிறப்ப நான் ஒரு விமனா இருந்து உனக்கு எவ்வளவு உதவி பண்ணுவனோ அவ்வளவு உதவி பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹான் சொல்லி இருந்திருப்பாங்க. அப்ப அவனோட கையெல்லாம் நடங்குறது, அவன் லிப்பெல்லாம் தொட்டு பாக்குறத வச்சு ஏற்கனவே விமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓன் கூட ஒரு இமேஜ் எல்லாம் கொடுத்துருப்பான்ல லிப்ட்ல இருந்து வெளியில வர மாதிரி, அதெல்லாம் இதை நினைச்சு மாத்துட்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும்.
அப்ப நியூஸ் பேஜ் ரிப்போர்ட்டர் இது எப்படிரா நம்ம கண்டுபிடிக்கன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறனால ஐ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குமே உலக சந்தோஷமா ஓடி வருவா. என்ன என்ன விஷயம் அப்படின்றதும் இங்க பாருங்க நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்டு அவனோட அம்மா தான் இப்ப ஜெயில இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருங்க ரிப்போர்ட் அப்படின்றதும் இதை நான் உண்மையா அப்படிங்கறத நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிம் வந்து நியூஸ் பேஜ் ரிப்போர்ட்டர் ஹிம் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு எடுத்ததும் பாக்டிஹி அப்படின்னதும் யா அப்படின்ட்டு சொல்ல வந்தவன் படக்குன்னு இல்லையே அது நான் கிடையாது நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு லைனை கட் பண்ணிடுவான். ஆனா ஒரு நிமிஷம் இவனோட சின்ன வயசு பேரை சொன்னதும் இவன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை வந்து பக்கத்துல இருந்த ஓன் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்திருப்பான், அந்த பாடி கார்டு ஓன் இருப்பால அவனும் கண்டுபிடிச்சிருந்திருப்பான். இங்க லைனை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நிச்சயமா இதான் இவனே தான் ரெண்டு பேரும் ஒருத்தன் தான் நான் 100% கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் அவனோட பேரை சொன்னதும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் ஆனா அதுக்கப்புறம் அது நான் இல்ல அப்படின்னு சொன்னான். இது போதுமே அப்படின்ட்டு இவங்க சொல்லுவாங்க. இவன் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கார்ல உட்காந்துட்டு யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்த்துட்டு இங்க நியூஸ் பேஜ் ரிப்போர்ட் இந்த இடத்துக்கு வந்துருவான். இங்க வந்துட்டு இவனை பார்த்ததுமேவும் கிம்மும் சரி வாங்கி ரெண்டு பேருமே எந்திரிச்சு நிப்பாங்க. நீ அப்படின்ட்டு வாங்கி பக்கத்துல வர்றப்ப ஹீரோ ஆமா நீ நினைக்கிறது சரிதான் நான் கிளாஸ்மேட் தான் நான் அவனே தான் அப்படின்னதும் ஏய் இ ஃப்ரெண்டு எப்படி இருக்கா அப்படின்ட்டு இவ கேக்க ஆமா எங்க அம்மா வந்து ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஜெயில இருக்காங்க அந்த விஷயம் நம்ம கிளாஸ்மேட் ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சா என்ன டீஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சுதான் நான் யார்கிட்டையும் உண்மையை சொல்லல அந்த ஸ்கூலை விட்டே போயிட்டேன் அப்படின்னதும் சரி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு எது ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில யாருக்குமே நீங்க கொடுக்க கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொன்னது சரி ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேருமே கை கொடுத்துக்கிடுவாங்க. என்னோட விதியே நான் உங்க கையில கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அப்புறம் வரும் ரெஸ்டாரண்ட்ல வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவான். இப்ப நியூஸ் பேஜ் ரிப்போர்ட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு வாங்குமே என்னோட கிளாஸ்மேட் தான் அப்படின்னது ஓ அப்படியா மீடியாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா அது ஒரு வித சப்போர்ட் தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போட்டோஸ் கொடுப்பா ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் போட்டோ. இந்த கேர்ள் யாரு இந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு ஹீரோ கேக்குற நேரம் இந்த பொண்ணுக்கும் என் அண்ணன் வாங்ஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு என் அண்ணி பீக்கு போறப்ப இந்த போட்டோவை என் கிட்ட கொடுத்துட்டு போனான். சோ நான் அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்ப நீ இது யாருன்னு கண்டுபிடி இந்த பொண்ணு அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா லேடிஸ் ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றா ஏமா லேடிஸ் லேடிஸ் ஐட்டம் தானே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஹீரோ கிக்க இல்ல அளவுக்கு அதிகமா இவ பர்ச்சேஸ் பண்றா எதுக்காக பர்ச்சேஸ் பண்றா என் அண்ணன் கூட இவ டேட்டிங்ல இருக்காளா ஆனா என் அண்ணன் மேக்சிமம் யூஸ் பண்ற ஸ்டைல் திங்ஸ் எல்லாமே இவளோடது மாதிரியே இருக்கு என்னன்னு நீ கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. சாய்னாரிய வச்சு என் சித்திய மடக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பி போச்சு இப்ப இதை வச்சு நான் பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவான். அதே இங்க வாங் ஷூவை கூட்டிட்டு வந்து ஹால் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இவ டிவோர்ஸ் பேப்பர் வந்து செக்ஸ்லெஸ் மேரேஜ் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது அதனால இவ கேட்ட காரணங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவோ அவ அப்படிலாம் பேசினாளா அப்படின்னதும் ஆமா இப்ப சொல்லு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவேளை நீ வேற ஏதாவது பையனை காதலிக்கிறியா அப்படின்ட்டு ஹான் கேட்டதும் இவனுக்கு ஷாக் ஆயிரும். அப்ப நம்ம விமன் அப்படிங்கறதே இவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு இவன் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தானே எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நான் அன்னைக்கு மறைமுகமா உன்கிட்ட கேட்டது கூட நீ மழுப்பிக்கிட்டு இருந்த ஆனா இப்ப எனக்கு உறுதியா தெரியும் நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கரெக்டா அப்படின்னு கேட்க இவன் ஷாக்கா இருக்கிறதோட அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இனி ஹீரோ ஹீரோயின் எப்படிலாம் சேர போறாங்க அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது இந்த கொலைக்கேஸ் எப்படி கண்டுபிடிக்க போறாங்க ஹான் ஒவ்வொருத்தவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இதை நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.